வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலகளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தன்னம்பிக்கை அர்ப்பணிப்பு ஒழுக்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்பதை உலக நாடுகளுக்கும் நிரூபிப்போம் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கொரோனாவிற்கு பிந்திய காலகட்டத்தில் சர்வதேச அளவில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் யூகோ ஆட்சிடோ நம்பிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் போத்தூரில் பன்னாட்டு மலர் ஏற்றுமதி மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சி மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் பாடத்திட்டத்திற்கான அட்டவணை மூன்று தினங்களுக்குள் வெளியிடப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பேட்டி கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த சர்வதேச எல்லைகளை மீண்டும் திறந்தது மாலத்தீவு விரிவான செய்திகள் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலகளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக இளைஞர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதேபோல் திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு ஐந்தாண்டு இன்றுடன் நிறைவடைகிறது இதை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் லட்சக்கணக்கில் திறன் மிகுந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும் குறிப்பாக மருத்துவ சேவையில் அதிக அளவில் தேவைப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது என்றும் அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள அதிக வாய்ப்புள்ள நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இதற்கான பாதைகளை இளைஞர்களுக்கு நாம் வகுத்து வழங்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் जीने की ताकत देता है जीने का उत्साह देता है स्किल सिर्फ रोजी रोटी और पैसे कमाने का जरिया नहीं है जिंदगी में उमंग चाहिए उत्साह चाहिए जीने की जीत चाहिए तो स्किल हमारे ड्राइविंग फोर्स बनती है अवर तिरन वेरिया प्रदमर कड़ा ईद आंकड़े அறிவுசார் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் ஒரு சைக்கிளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை புத்தகங்கள் வாயிலாகவும் காணொலிகள் வாயிலாகவும் படித்து தெரிந்து கொள்வது அறிவு என்றும் அதே சைக்கிளை ஓட்டி பழகுவது திறன் என்றும் அவர் எடுத்துரைத்தார் எனவேதான் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் திறனை கற்றறிதல் அதனை தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்ளுதல் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை அவசியமான தாரக மந்திரம் என்று அவர் கூறினார் இதேபோல் தற்போதைய காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களுடைய திறனை பயன்படுத்தி சொந்த கிராமங்களை மறுசீரமைத்து வருவதாகவும் சில தொழிலாளர்கள் பள்ளிகளுக்கு வண்ணம் பூசி வருவதாகவும் அதேபோல் சிலர் புதிய வடிவில் தங்களுடைய வீடுகளை அழகுப்படுத்தி மறுசீரமைப்பு செய்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் से एक खास स्किल सेट के साथ गांव पहुंचे लोगों ने गांवों का कायाकल्प करना शुरू कर दिया है कोई स्कूल को पेंट कर रहा है तो कोई डिजाइन के घर बनवा रहा है छोटी बड़ी हर तरफ की ऐसी ही स्किल आत्मनिर्भर भारत की ही बहुत बड़ी शक्ति बनेगी मैं देश के युवाओं को वर्ल्ड यूथ स्किल डे पर एक बार फिर தன்னம்பிக்கை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலமாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்பதை உலக நாடுகளுக்கும் நிரூபிப்போம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் உலக இளைஞர்கள் திறன் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார தொகுப்பு திட்டம் இந்தியாவை மேலும் கட்டமைப்பதற்கான திசையில் ஒரு முக்கிய படியாகும் என்று கூறியுள்ளார் அனைத்து நாடுகளுக்கும் இளைஞர்கள்தான் எதிர்காலம் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் ஐம்பது சதவீதம் பேர் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என தெரிவித்துள்ள குடியரசு துணைத் தலைவர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தன்னம்பிக்கையின் வேகத்தை துரிதப்படுத்துவதற்கும் திறன்களை மேம்படுத்துதல் அல்லது இளைஞர்களை மேம்படுத்துவது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் சர்வதேச இளைஞர் திறன் தினத்திற்கான இந்த ஆண்டு கருபொருளாக நெகிழ வைக்கும் இளைஞர்களுக்கான திறன்கள் என ஐநா சபை வகுத்திருப்பது சரியான தேர்வாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் எதிர்பாராத கொரோனா நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள சூழலில் இந்தியா சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று இளைஞர்களை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே நாட்டில் இளையோரை மேம்படுத்தும் வகையில் முதல் முறையாக பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தை உருவாக்கியதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்த அமைச்சகம் நாட்டில் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிரதம மந்திரி குஷல் விகாஷ் யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தொண்ணூற்று இரண்டாயிரம் பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் இருநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட பிரிவுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார் பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மெக்கரடுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பிரான்ஸ் நாட்டுடனான இந்தியாவின் முக்கியமான இருதரப்பு பங்களிப்பை மேலும் வலுப்படுத்த தமது தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமது நண்பரும் பிரான்ஸ் அதிபருமான இமானுவேல் மக்ரடுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது செய்தியில் கூறியுள்ளார் மேலும் பிரான்ஸ் நாட்டுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தவும் அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு புரட்சியை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை பதினான்காம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது கொரோனாவிற்கு பிந்தைய காலகட்டத்தில் சர்வதேச அளவில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் யூகோ ஆஸ்டிடு தெரிவித்துள்ளார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான பதினைந்தாவது உச்சி மாநாடு இன்று மெய்நிகர் மாநாடாக நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேல் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சல ஒன்ட்ரெஸ்லயன் ஆகியோர் கூட்டாக தலைமை வகிக்கிறார்கள் இந்த கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் சர்வதேச அளவில் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் பங்களிப்பு வரும் காலத்தில் அதிகரிக்க உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் இன்று நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் புதிதாக ஒத்துழைப்புகளை உருவாக்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார் இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே அரசியல் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தி மேம்படுத்துவது தொடர்பாக இன்றைய மாநாட்டில் ஆய்வு செய்யப்படும் மேலும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிகிறது ஐநாவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் உயர்மட்ட கூட்டத்தில் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றவுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐநா பொது சபையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் ஜூலை பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது ஐநாவில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் இந்த விவகாரங்கள் குறித்து பரிந்துரைகள் வழங்கவும் இந்த அமைப்பு உதவுகிறது ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியா மீண்டும் தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இக்குழுவில் உரையாற்றுவது குறிப்பிடத்தக்கது ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் முன்னேற்றங்கள் குறித்து நாடு முழுவதும் உள்ள மாநில ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் மத்திய ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்கள் அடங்கிய நூற்று பதினாறு மாவட்டங்களில் நிறைவேற்றப்படும் ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை கடந்த மாதம் இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் நூற்று இருபத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தின் கீழ் பதினோரு அமைச்சகங்களின் கீழ் வரும் இருபத்தி ஐந்து பணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு கணக்கிடப்பட்டு வருகிறது நேற்றைய ஆய்வுக் கூட்டத்தில் மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தங்களின் சொந்த ஊர்களிலேயே வேலை வழங்குவதற்கான அரசின் முயற்சியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் மேலும் கிராமப்புற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையிலும் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகளின் உறுதியான ஒத்துழைப்புடன் இந்த சிறப்பு திட்டத்தின் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உள்ளதாக தெரிவித்த அவர் அதிக அளவில் உள்கட்டமைப்பை உருவாக்கும் வகையில் இத்திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றார் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு முழு அளவிலான பயணிகள் ரயில் சேவையை தற்போதைக்கு மீண்டும் தொடங்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் தற்போது மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள ரயில் வழித்தடங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று கூறினார் தொடர்ந்து ரயில் சேவைகள் குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்றால் தற்போது எழுபது முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேரே ரயில்களில் பயணம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் என்றாலும் நாற்பது ரயில்களில் முழு அளவில் பயணிகள் பயணம் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் மக்கள் அதிகம் பயணிக்கும் நாற்பது வழித்தடங்களில் கூடுதலாக சில ரயில்களை இயக்குவது குறித்து தாம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் முழுமையான அளவு ரயில் சேவையை இயக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் சரக்கு ரயில்களை பொறுத்தவரை முழு அளவில் இயக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் நூற்று இருபத்தி ஐந்து இணை ரயில்கள் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ரயில்களிலும் முழுமையான அளவு பயணிகள் சென்று வரவில்லை என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் குறிப்பிட்ட சில ரயில்களிலேயே முழுமையான அளவுக்கு பயணிகள் சென்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கல் குறித்து தெரிவித்த அமைச்சர் வேகமாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஏற்கனவே சூரிய சக்தி உபகரணங்கள் மூலம் மின்சார உற்பத்தியை ரயில்வே தொடங்கியிருப்பதாகவும் கூறினார் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி தேர்வு எழுதிய மாணவர்களில் தொன்னூற்று ஒன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர் இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது போது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஆறு சதவீதம் அதிகமாகும் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளை அதிகம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களில் தொன்னூற்று மூன்று புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் பேரும் மாணவர்களில் பேரும் தேர்ச்சி மாணவர்கள் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் ட்விட்டரில் ஏற்கனவே இதுகுறித்து தகவலை தெரிவித்திருந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிசாங் தேர்வு எழுதியுள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியினால் பங்கேற்கிறார்கள் காமராஜர் கல்வி மேம்பாட்டு மையம் வி எஸ் கமலிகா மற்றும் பொது பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பூப்பா பிரின்ஸ் பாபு கலந்துரையாடுகிறார் ஜே சாந்தி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குணமடைந்தவர்கள் விகிதம் அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு ஒன்றரை லட்சத்தை நெருங்குகிறது அவர்களில் தொன்னூற்றி ஏழாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் புதிதாக இருபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது மேலும் ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பதாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் நாற்பத்தி நான்காயிரத்து எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழாயிரத்து ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று எழுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்து மூன்றாயிரத்து பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினேழாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து நானூற்று முப்பத்து எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் நாடு முழுவதும் ஐந்து லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரில் குணமடைந்தவர்களின் விகிதம் அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு மூன்றாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்காக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக தொன்னூற்று ஏழாயிரத்து முன்னூற்று பத்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது மாநிலம் முழுவதும் நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று உயிரிழந்த அறுபத்தி ஏழு நபர்களையும் சேர்த்து உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டாக உள்ளது சென்னையின் புறநகர் மாவட்டங்களான காஞ்சிபுரத்தில் நூற்று பதினேழு பேருக்கும் திருவள்ளூரில் முன்னூற்று அறுபது பேருக்கும் செங்கல்பட்டில் இருநூற்று அறுபத்து நான்கு பேருக்கும் நேற்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மதுரையில் நானூற்று ஐம்பது பேருக்கும் கன்னியாகுமரியில் நூற்று இருபத்து இரண்டு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பதவியை விட தேசப்பணியே முக்கியம் என நினைத்து வாழ்ந்தவர் என்றும் அதன் காரணமாக முதலமைச்சர் பதவியையும் துறந்து நாட்டுக்காக பணியாற்றியவர் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் காமராஜரின் பிறந்த தினம் இன்று மாநிலம் முழுவதும் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டுக்காக ஒளிப்பதியே லட்சியமாக கொண்டிருந்தவர் காமராஜர் என்றும் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவர் என்றும் கூறியுள்ளார் சென்னை மாகாண முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடங்களை அமைத்து தமிழ் சமுதாயத்தை படிப்பறிவு மிக்க அறிவார்ந்த சமுதாயமாக உருவாக்கியவர் என்பதுடன் பல தொழிற்சாலைகளை நிறுவி தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீர்வள மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் பல அணைகளை கட்டிய பெருமைக்குரியவர் உடையில் மட்டுமல்ல உணவில் பிறருடன் பழகுவதில் மேடை பேச்சில் என அனைத்திலும் காமராஜரின் ஒலி வீசியது என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாராட்டியதையும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருவாய்த்துறை சார்பில் அமைக்கப்பட உள்ள அலுவலகம் மற்றும் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரடியில் மூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் மற்றும் கோட்டாட்சியர் குடியிருப்பு கட்டிடத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்திலிருந்து காரடி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சட்டப்பேரவை விதி எண் பத்தின் கீழ் இந்த கட்டிடங்கள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆறடியில் இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டிடமும் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கோட்டாட்சியர் குடியிருப்பு கட்டிடமும் கட்டப்பட உள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பன்னாட்டு மலர் ஏற்றுமதி மையத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் கோடியே ரூபாய் மதிப்பில் ஏழு ஏக்கரில் இந்த மையம் அமைக்கப்பட உள்ளது இதையடுத்து நடைபெற்ற கொரோனா தடுப்பு மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தடுப்பு பணிகள் பாதிப்புகள் மற்றும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் பேசிய முதலமைச்சர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் விவசாயிகள் அதிகளவில் அளவில் பயன்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும் என்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு டி ஜெயக்குமார் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அரியலூர் மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கட்சி கொடியை ஏற்றி வைத்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பிஜேபி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத் தலைவர் எல் முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் காமராஜர் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அவரது இல்லத்தில் அமைந்துள்ள உருவச்சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கண்ணன் மாலை அணிவித்து விளக்கேற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெருமாள் மற்றும் அதிகாரிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழகத்தில் தொலைக்காட்சி மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் பாடத்திட்டத்திற்கான அட்டவணை அடுத்த மூன்று தினங்களுக்குள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளப்பாளையம் ஊராட்சியில் பள்ளி வகுப்பறைகள் கழிவுநீர் வடிகால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க கட்டிடங்கள் ஆகியவற்றிற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதினான்கு தொலைக்காட்சி சேனல்கள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டம் எடுக்கப்பட உள்ள நிலையில் இதற்கான அட்டவணை வெளியிடப்படும் என தெரிவித்தார் பள்ளிகளில் வைஃபை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் மாணவர்கள் பாடத்திட்டங்களை பதிவிறக்கம் செய்து கற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் நம்முடைய இன்றைய பள்ளி நடைபெறாத இந்த நேரத்தில் மாணவர்கள் தங்களுடைய கல்வியை மேலும் மேலும் உயர்த்தி கொள்வதற்கு தங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசம் எதிர்காலமாக மாற்றுவதற்கு மூன்று பணிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலும் மூன்று நாட்களுக்கு பிறகு அது செடிவு போடப்பட்டு பதினான்கு தொலைக்காட்சிகள் அதிலே இடம்பெற இருக்கிறது ஆறாயிரத்தி பத்தொன்பது பள்ளிகளில் வைப்பை வைக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நெட் இணைக்கப்பட்டிருக்கிறது அங்கே அவர்கள் தங்களுடைய செல்போனை அங்கே இருக்கிற லேப்டாப்பை கொரோனா தொற்று நோயின் தீவிர தன்மையை குறைக்க முதியவர்களுக்கு சோதனை அடிப்படையில் பி தடுப்பு மருந்தை செலுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இந்த தடுப்பு மருந்தை அறுபது வயது முதல் தொன்னூற்று வயது வரையிலான முதியவர்களுக்கு செலுத்துவதன் மூலம் நோயுற்ற விகிதமும் உயிரிழப்பு விகிதமும் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இச்சோதனை முயற்சியை தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் விரைவில் தொடங்க உள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகத்தின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கினார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சண்முகம் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வனத்துறை தலைவர் துரைராசு தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகத்தின் தலைவர் சையத் முஜமில் அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்று காரணமாக சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு ஆகிய உணவுப் பொருட்களை தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி வழங்கினார் தருமபுரி லக்கிம்பட்டி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் அறுநூற்று எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு அரிசி பருப்பு ஆகிய உணவுப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி வழங்கினார் அதன் பின்னர் பேசிய அவர் தர்மபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஏழு மையங்களில் சத்துணவு பெறும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்று பனிரெண்டு மாணவ மாணவிகளுக்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அரிசி பருப்பு ஆகிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று கூறினார் பள்ளி வாரியாக வகுப்பு வாரியாக அந்தந்த பள்ளிகளிலேயே உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டாரத்தில் ஜேடர்பாளையம் படுகை அணைக்கு உட்பட்ட நான்கு வாய்க்கால்களை சீரமைக்கும் பணிகள் நூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அடுத்த மாத இறுதிக்குள் முடிவடையும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் தெரிவித்தார் இந்த வாய்க்கால்கள் சீரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சீரமைப்பு பணிகளை விவசாயிகள் வரவேற்றுள்ளதாக கூறினார் சீரமைப்பு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் முகக்கவசம் ஐந்தும் தனி மனித இடைவெளியை கடைபிடித்தும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று கூறினார் விவசாயிகள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கு ஏற்ப வாய்க்கால்களில் அமைக்கப்படும் காங்கிரீட் சுவர்களின் உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த புனரமைப்பில் விடுபட்ட பணிகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த சர்வதேச எல்லைகளை மாலத்தீவு அரசு மீண்டும் திறந்துள்ளது அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் மெகமத் சொலிஸ் நேற்று தலைநகர் மாலேயில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று ஆய்வு செய்தார் அப்போது அவர் பயணிகளை சோதித்தல் பரிசோதனை அளவு வழிமுறைகள் ஆகியவை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் சமூக இடைவெளி மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் துறைமுகங்களில் பாதுகாப்பு விமான நிலையங்களில் பயணிகளுக்கான வசதி ஆகியவை குறித்து மாலத்தீவு அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது மாலத்தீவு அரசுக்கு சுற்றுலாத்துறையின் மூலம் பெருமளவு வருவாய் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் கடற்கரை மாவட்டங்கள் மதுரை புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரோடு தேனி திண்டுக்கல் நீலகிரி சேலம் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று டிகிரி ஆகவும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தன்னம்பிக்கை அர்ப்பணிப்பு ஒழுக்கம் மூலம் ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்பதை உலக நாடுகளுக்கும் நிரூபிப்போம் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கொரோனாவிற்கு பிந்திய காலகட்டத்தில் சர்வதேச அளவில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் யூகோ ஆஸ்டிடு நம்பிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் போசூரில் பன்னாட்டு மலர் ஏற்றுமதி மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சி மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் பாடத்திட்டத்திற்கான அட்டவணை மூன்று தினங்களுக்குள் வெளியிடப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பேட்டி கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த சர்வதேச எல்லைகளை மீண்டும் திறந்தது மாலத்தீவு பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்